என்ன இதெல்லாம் எஜமான் ஆஹா நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க ஏன்னா இது வாலிப வயசு வீடியோ ஆரம்பிச்சு 6 செகண்ட் ஆச்சு நீங்க பேசாம இப்படியே இருக்கீங்க என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம்ல ஆரம்பத்துல சொல்லியாச்சு நீங்க இப்ப சொல்ல விட்டு சொல்லுங்க இந்த டயலாக் ட்ரிப்லே இல்ல சரி फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கிடையாது ஃப்ரைட் ரைஸ் ஏன் ஃபர்ஸ்ட் கிலோ வந்துனா ஏன்னா அது ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டா கிலோ வந்துருச்சு நீ வந்து தங்கதர புக்க படிச்சிட்டு வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி फ्रेंड्स மொக்கச்ச கடிக்காம உள்ள போய்லாம் வீடியோ பார்ப்போம் ரமணி ரமணி சொல்லு ரமணி முடியாது முடியாது ப்ளீஸ் ரமணி சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது ரகசியம் ஹஸ்பண்ட் வைஃப்ல என்ன ரகசியம் இருக்கு ப்ளீஸ் சொல்ல இத போய் யாராவது கேட்பாங்களா ஹஸ்பண்டா இருந்தா கூட இதெல்லாம் கேட்க கூடாது ஏன் என்ன தப்பு இது ஜனநாயக ரகசியம் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு யாரையும் கேட்க கூடாது யாரும் சொல்லவும் கூடாது இப்போ உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா சொல்லுமனே நான் அந்த உத்தமன் உலகநாதனோட ஒற்றை குச்சிக்கு தான் போட்டேன் நீ யாருக்கு போட்டே இப்படி எல்லாம் கேட்டா நான் சொல்லுவேனா தண்ணி இல்லையா லட்டு சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னா அனாவசியமா நமக்குள்ள பிரச்சனை தான் வரும் அதனால அது ரகசியமாவே இருக்கட்டும் உங்ககிட்ட இருந்து எந்த ரகசியத்தையுமே தெரிஞ்சுக்க முடியல ரமணி நீ ரொம்ப அழுத்தம் எனக்கும் தண்ணி குடு அரை மணி நேரம் கியூல நின்னு ஓட்டு போட்டது டயர்டா இருக்கு என்ன கவர்மெண்ட் இது எலெக்ஷன் நடத்துறாங்க பப்ளிக் எல்லாம் கால் வலிக்க கியூல நின்னு ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க் காஃபி டீன் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்பதான் 100% போலிங் நடக்கும் நீ கட்டுப்படி ஆகுமா அப்ராக்சிமேட்டா 30 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கவர்மெண்ட் திவால் ஆயிடும் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு அழிஞ்சு போன நாடுன்னு ஹிஸ்டரியில இடம் முடிச்சிரும் கவர்மெண்ட் யார் செலவு பண்ண சொன்னதே பின்ன எத்தனை கவர்மெண்ட் பில்டிங் செவத்துல ஃப்ரீயா அட்வர்டைஸ்மென்ட் எழுதுறாங்க அந்த கம்பெனி எல்லாம் குடிச்சு தொகுதி கொடுத்தா ஸ்பான்சர் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்களா ரமணி நீ மட்டும் அரசியலுக்கு வந்த நாடே தலைகீழா மாறிடும் என்னமா போய் ஹோட்டல் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டீங்களா சரிதான் அம்மா பாத்திரம் எல்லாம் தொலைக்கி கவுத்துட்டேன் துணி எல்லாம் துவைச்சு பின்னாடி காய போட்டேன் வீடெல்லாம் பெருக்கியாச்சு அப்ப நான் கிளம்பிட்டுமா ஏகப்பட்ட வேலை இருக்குதுமா இனிதான் போய் ஓட்ட எல்லாம் போடணும் நீ இன்னும் ஓட்டு போடலையா போ நல்ல குடிமகளா உன் கடமையை முடிச்சிட்டு வா போ காலையில இருந்து 4 தடவை என் கடமைய நான் செஞ்சுட்டேம்மா 4 தடவையா 4 தடவை ஓட்டு போ 4 தடவை ஓட்டா ரமணி என்னடி சொல்ற அதெல்லாம் தப்பு எங்க உன் கைய காட்டு எங்கடி மைய காணோம் ஐயையா என்னமா இது உலகம் தெரியாதவளா இருக்கீங்க இத பாத்தீங்களா என்னடி இது கேட்டிங்களா மை அச்சா இத பாருங்க இத அழிக்கிறதுக்கு கெமிக்கல் ரமணி ஒரு போலிங் பூத்தே வச்சிருப்ப போல இருக்க ஏனி பாக்கு சீட்டங்க ஏது வச்சிருக்கியா போன தடவை வச்சிருந்தமா இந்த தடவை தான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சே ஆர்டர் கொடுத்திருக்கேன் வந்துரும் அம்மி கள்ள ஓட்டு போறவளோ நம்ம வீட்ல வேலை காரியா வச்சிருக்கோம் ஆமாங்க ஏண்டி உங்கள மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாடே கெட்டு குட்டிச்சோரா போகுது இந்த மாதிரி அக்கிரம வேற எங்க நடக்கும் கள்ள ஓட்டெல்லாம் பிசாசு மாதிரி அதெல்லாம் வளர விட கூடாது அஞ்சிக்கு பத்துக்கு ஆசைப்பட்டு கள்ள ஓட்டு போட்டா எலெக்ட் ஆகி வரவன் என்ன பண்ணுவான் லஞ்சம் தான் வாங்குவான் வந்த மாதிரி ஆளுங்க தான் மோசமான அரசு நம்ம நாட முன்னேற விடாம தடுக்கறதே உங்கள மாதிரி ஆளுங்க தான் உன்னை என்ன பண்றது பிசாசு பிசாசு என்னது பிசாசா ராட்சசி ராட்சசியா ஆமா நீ அரக்கியா தபார்மா இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன நீ திட்டின நாளையில இருந்து வேலைக்கு வரமாட்டேன் இந்த மாதிரிதான் யாராவது திட்டுவாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொன்னேன் இனிமேல் 4-5 கள்ள ஓட்டெல்லாம் போடாத 1-2 நிறுத்திக்கோ அப்படியா
சரிதான், அப்ப நான் வரட்டுமா? பாத்து போடி. ரவி இல்லாத பட்டதுங்க பாவம். அம்மா தினம் ஒரு செய்தி. இன்னைக்கு என்ன செய்தி தெரியுமா? சொல்லு சொல்லு. கேட்டு அதிர்ச்சி அடைய கூடாது. நீங்க சொல்லிட்டு இருக்கிற வயசு பொய். ஓட்டர் லிஸ்ட பார்த்து உங்க உண்மையான வயசு 28 ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரமணி காபி கொடு. தேர்தல் முடிவுகள், 40% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. ரமணி கவனிச்சியா? 40% வேட்பாளர்கள் டெபாசிட் போயிடுச்சான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் எலெக்ஷன்ல நின்னா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? டெபாசிட் போகதான் செய்யும். ரெண்டு பேருக்கு பைத்தியம் வேற பிடிச்சிருச்சான். இப்ப இருக்கிற அரசியல வேடிக்கை பாக்குற நமக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அரசியல்லயே மூழ்கி இருக்கிற வேட்பாளர்களுக்கு பிடிக்காமலா இருக்கும்? நம்ம தொகுதியில யார் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. யாரோ கஜேந்திர பாபு. கஜேந்திர பாபுவா? அப்ப நம்ம வீட்டுல வந்து வேலை செஞ்சாங்களே அஞ்சா நெஞ்சன் ஹரிபாபும் உத்தமன் உலகநாதனும், அவங்க ஜெயிக்கலையா? இல்ல, அவங்களுக்கு டெபாசிட் போயிருச்சு. ஐயோ பாவங்க. இப்ப அவங்க என்னங்க பண்ணுவாங்க? வெளியில வாங்க, என்ன பண்ணணும்னு சொல்றான். யாரு? உத்தமன் உலகநாதனும் அஞ்சா நஞ்சன் ஹரிபாபும் வந்திருக்காங்க. அது பழைய கதை. நானு இப்ப உத்தமர் உலகநாதன்ல உருட்டு கட்ட உலகநாதன். பேர் மாத்திட்டீங்களா நீங்க சார்? என் ஒரிஜினல் பேரு அரு ஹரிபாபு. அறியட்டுமா ரமணி, அந்த பைத்தியம் பிடிச்ச வேட்பாளர். இந்த வீடியோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 செகண்ட் ஆகுது, நீங்க இன்னும் பேசாம லொகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா போடா, நீ ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு சொல்லவே மாட்டேங்குது. சரிமா இந்த பக்கம் வந்தீனா வெளிச்சம் மறைக்கும். இந்த பக்கம் வந்தீனா பாரு, எஜிரதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நல்லா தெரியும், எனக்கு சுத்தமா டைமே இல்லைங்க. ஏதோ இந்த வாரம் ஒரு 2 லீவ் கிடைச்சது, அதனால கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், லைஃப் இஸ் சோ பிஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி, என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. அடுத்த வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன், ஏன்னா நம்ம கமெண்டர்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன், ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தான். Take care.